ஹலோ மை டியர் கிரிக்கெட் டிவி ஃபார் யூ மக்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் T20 சீரிஸோடைய செகண்ட் மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ நேற்று மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா டாஸ் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆப்கானிஸ்தான் பேட்டிங் பண்ணாங்க. அவங்களுடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஓப்பனர்ஸ் மேலே கொஞ்சம் நல்ல ஹோப் வந்து வச்சிருந்தேன். நான் வந்து பர்சனலாக வந்து குர்பாஸ் ஓரளவுக்கு வந்து அந்த மினிமமா ஒரு 30 ரன் வந்து அடிப்பாரு அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அவர் அந்த அளவு கூட வந்து அடிக்கல. ஓபனர்ஸ் கொஞ்சம் வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படினே வந்து சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து குல்புதீன் நஹீப் வந்தாரு, ஒரு 57 ரன் வந்து அடிச்சாரு. அவ்வளவு ஈஸி கிடையாது இங்க விக்கெட்ஸ் எல்லாம் டப்பு டப்புன்னு விழும்போது, ஆனா நின்று நல்லா ஆடி கொடுத்தாரு. அவர் தான் வந்து ஓரளவுக்கு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லுவேன். மற்றவங்க எல்லாம் அந்த அளவுக்கு அந்த டீம்ல வந்து பேட்டர்ஸ் வந்து பெருசா வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. ஓமர் சாய் வந்தாரு, நம்ம டூபே வந்து விக்கெட் எடுத்துட்டாரு. இந்தியன் பவுலர்ஸ் பத்தி சொல்லணும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அப்படின்னா, ஹர்ஷ்தீப் சிங் நல்லா வந்து பவுல் பண்ணாரு. ஒரு 3 விக்கெட் என்னமோ எடுத்தாரு. முகேஷ் குமாருக்கு நேற்று 4 வந்து அமையல, விக்கெட்டே விழல. ரவி பிஷ்ணா 2 விக்கெட் எடுத்தாரு. அக்சர் பட்டேலுக்கு நேற்று வந்து நல்லா ரன்ஸும் வந்து கண்ட்ரோல் ஆச்சு. அண்ட் 2 விக்கெட்டும் எடுத்தாரு. நேற்று அவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச். செகண்ட் இன்னிங்ஸ்க்கு அப்படின்னு வரும்போது, இங்கே வந்து நம்ம ரோஹித் சர்மா வந்து டக் அவுட். அவருக்கு நேரம் சரியில்லையா என்னன்னு தெரியல. போன மேட்சுமே வந்து அவரால் பெருசாக ஆட முடியல. இந்த மேட்ச்லையும் டக் அவுட். ஸோ அது வந்து ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. இங்கே பிளேயிங் லெவனில் ஒரு சின்ன சேஞ்ச். சுக்மன் கில்லுக்கு பதிலாக இங்கே ஜெய்ஸ்வால் வந்தார். இது வெளியில் எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மேட்ச் வந்து இதே இதில் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வந்து பில்ட் ஆச்சு அந்த ஒரு ரன் அவுட்ல. ஸோ அதுக்காக வந்து ரோஹித் சர்மாக்கு ஏதோ ஃபைன்லாம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு பெருசாக தெரியல, ஆனால் இது கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கல, ரோஹித் வேணும்னே ரிமூவ் பண்ணாரு அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எண்ட் ஆஃப் த டே இது நம்மளோட கான்செப்ட் கிடையாது, இதை பற்றி பேசணும் அப்படின்றது. பட் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து போகுது. ஆனால் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஜெய்ஸ்வால் சூப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணாரு. நல்லா வந்து ஹிட் பண்ணாரு நேற்று பால்ஸ் எல்லாமே, நல்லா 6-4 அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனர் சூப்பராக வந்து இருந்தாரு. அவரோட வந்து டூபேவும் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தாரு. ஜெய்ஸ்வால் ஒரு 68 ரன்ஸ் வந்து அடிச்சாரு. டூபே ஒரு 63 ரன். டூபே வந்து ஒரு 4-4, 4-6 ஏதோ அந்த மாதிரி சம்திங் வந்து அடிச்சாரு. 5-4, 4-6 வந்து அடிச்சாரு. விராட் கோலி வந்து ஒரு 29 ரன் வந்து அடிச்சாரு. ஓகே, டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா வந்து டக் அவுட். நம்ம ரிங்கு சிங் வந்து ஒரு 9 பால்ல 9 ரன் அடிச்சாரு. அவ்வளவுதான், நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து நேற்று இந்தியன் டீம் சார்பாக வந்து வந்தது. பேட்டிங்கும் வந்து நல்லா பண்ணாங்க. ரோஹித் சர்மாவோட விக்கெட் மட்டும் அவ்வளோ சீக்கிரம் விழுந்திருக்க வேணாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக வந்து ஃபீல் ஆகுது. அவர் நின்று ஆடி இருந்திருக்கலாம். இங்கே வந்து பவுலர்ஸை பற்றி சொல்லணும், ஆப்கானிஸ்தானோட பவுலர்ஸை பற்றி சொல்லணும்னா, டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபசல் ஃபருக்கி வந்து ஒரு விக்கெட் எடுத்தார். நவீன் உள்ள ஒரு விக்கெட் எடுத்தார். ஓகே, ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். பட் இன்னுமே வந்து அவங்களோட ஓப்பனர்ஸ் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் என் சைட்லேருந்து இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்